ஆட்சியின் போது ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது முதற்கட்டமாக 59 ஆக அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 58 வயது முடிந்து தற்பொழுது 60 வயதை பூர்த்தி செய்துள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 25,000 பேர் இன்று ஓய்வு பெறுகின்றனர். கல்வித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள் இன்று ஒரே நாளில் 25,000 நபர்கள் ஓய்வு பெறுகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 12 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கின்றனர். அவர்களில் 3 லட்சம் பேர் ஆசிரியர்கள், இதர பணியாளர்கள், அரசு பிற துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். தற்போது அரசு துறைகளை பொறுத்தவரை ஏற்கனவே 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருந்து வருகின்றன. தற்போது தமிழக அரசினுடைய நிதிநிலைமை என்பது சரியாக இல்லாத காரணத்தால் கடந்த ஆட்சியில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது என்பது 60 ஆக அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 25,000 அரசு ஊழியர்கள் தற்போது ஓய்வு பெறுகின்றனர். சுமார் 25,000 பேர் இன்று ஓய்வு பெற இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்கி கேட்டோம். நன்றி கீதன் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள்.